பெரிய புராணத்தில் முருகநாயனார் வரலாறு. திருப்புகளூர் எனும் ஊரில் அந்தன மரபில் தோன்றி சிவபெருமான் மீது நிறைந்த அன்பால் உருவாகும் மனதினை உடையவராக முருகனார் என்ற திருப்பெயருடன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவ ஆகமங்களை பயின்று அதன்படி அதிகாலையில் குளித்து வாசனை மிகுந்த மலர்களை பறித்து அம்மலர்களை மாலையாக தொடுத்து திருப்புகளூரில் திருக்கோயிலில் உள்ள வர்த்தமானீஸ்வரர் எனும் சிவலிங்க மூர்த்திக்கு புனித நீராட்டி சந்தனம் கொண்டு திருமேனியில் பூசியும் நறுமண புகையிட்டும் அன்பினால் தொடுத்த மலரை இறைவனுக்கு சூட்டி அழகு பார்ப்பார். திரு ஐந்தெழுத்து எப்போதும் ஓதிக்கொண்டே இருப்பார். முப்போதும் இவ்வாறு சிவபூஜை செய்து வரும்போது சிவஞானத்தை குழைத்து தந்த பால் சோற்றினை உண்ட திருஞான சம்பந்தர் பெருமானின் திருப்புகளூர் வருகை தந்தார். முருகனார் அவரை வணங்கி தம் இல்லத்திற்கு அழைத்து சென்று உபசரித்து நண்பரானார். சிவபூசியின் பயனாக திருஞான சம்பந்தர் பெருமானின் திருமணத்திற்கு சென்று பேரொழியில் புகுந்து சிவபெருமான் திருவடி அறிந்தார். திருப்புகளூர் திருநாவுக்கரச பெருமானின் முக்தி பெற்ற திருத்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் செங்கல் கட்டிகளை தங்கமாக்கி மாற்றி கொடுத்த பெருமையுடையது இவ்வூர். சிவபூசைக்கு உகந்த மலர்கள் எட்டு, அவை புன்னை, வெள்ளருக்கு, சண்பகம், நந்தியாவட்டை, பாதிரி, குவளை, அலரி, செந்தாமரை என்பனாகும். சிவபெருமானை நினைந்து அகபூசை செய்ய தேவையான எட்டு அவை கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு ஆகியவையாகும். வணக்கம். முருகநாயனார் திருவடி போற்றி போற்றி.